எதனால நம்மளால ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாலு நாள் பண்ணுவோம் அஞ்சு நாள் பண்ணுவோம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாசம் பண்ணுவோம் அதுக்கு மேல பண்ண முடியாம போயிடுது. நீங்களா உங்க மனசான்னு ஒரு பகுதி பாத்துறோம், அவனா நானான்னு ஒரு கை பாத்துறேன்னு சொல்லி நீங்க எதிர்த்து நிப்பீங்கல்ல, உங்க நீதிக்காக நேர்மைக்காக நியாயத்துக்காக நிப்பீங்களா, அப்படி மைண்டு கிட்ட நீங்க நிக்கணும். குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யார் வேணாலும் என்ன நல்லது வேணால் சொல்லலாம், ஆனால் தொடர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மனிதர்கள் தான் எல்லாருக்கும் பேச்சு இருக்குது, அதே கண் காது மூக்கு வாய் தான், அதே உணர்வுகள் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது என்னன்னா வைராகியத்தோடு நான் ஃபாலோ பண்ணிடுறேன் ஒரு விஷயத்தை. அது உங்களால் முடியல, அதனால தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒன்றும் பெரிய தூரம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதனால் நம்மளால் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாலு நாள் பண்ணுவோம் அஞ்சு நாள் பண்ணுவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் பண்ணுவோம் அதுக்கு மேலே பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு உண்டான காரணம்னா, இந்த கர்மவினை அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக வைங்க, கர்மவினை தான் காரணம், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களா உங்கள் மனசான்னு ஒரு பகுதி பார்த்துறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு மோசமான ஆள், உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்காக வேலை செய்ய வந்தவன், உங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு உங்களுக்காக பணிவிடை செஞ்சிட்ருக்க வேண்டியவன், உங்கள் மேலே கேஸை போட்டு உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை நாரடித்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணால் அவன் பண்ணுறது தப்பு தானே? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், அவனா நானான்னு ஒரு கை பார்த்துறேன்னு சொல்லி நீங்கள் எதிர்த்து நிற்பீங்கல்ல, சண்டை போடுவீங்கல்ல, உங்கள் நீதிக்காக நேர்மைக்காக நியாயத்துக்காக நிற்பீங்களா, அப்படி நிற்கணும். உங்கள் மைண்டுக்காக, உங்கள் மைண்டு கிட்டே நீங்கள் நிற்கணும். ஏன்னா அது அப்படித்தான் பண்ணும். அது இவ்வளோ நாள் நீங்கள் அவ்வளோ கண்டதை பதிய வச்சிட்டீங்க, அது எப்படி பதிய வச்சிங்களோ இனிமேல் அதுபடி தான் நடக்கும். இனி புதுசாக பதிய வைக்கிற வரைக்கும் அதுக்கு பழைய டேட்டா படி தான் செயல்படும். பழைய ஓஎஸ் எடுத்துகிட்டு புது ஓஎஸ் போடுற வரைக்கும் பழசு எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி தான் செயல்படும். இப்போ புது ஓஎஸ் மாற்றினீங்கன்னா தான் அது மாறும். அப்போ புது ஓஎஸை எப்படி மாற்றணும், எதெல்லாம் உங்களுக்கு நல்லதோ அதெல்லாம் உங்கள் ஹேபிட்டாக மாற்றணும், அது எப்படி மாற்றணும், குறைஞ்சது ஒரு வருஷம் அது ஃபாலோ பண்ணணும். வெறும் 48 நாள்லாம் பண்ணால் வரவே வராது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், உயிரை கொடுத்து நீங்கள் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய அங்கமாக மாறிடும், எங்கேயோ கொண்டு போயிடும் உங்களை. அப்போ நீங்கள் கண்டதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டானதை எப்படியாவது இந்த நல்ல விஷயத்த, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது நல்ல விஷயம், அறவேருக்கு சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம், தவம் பண்ணுறது நல்ல விஷயம், அதுபோக நாலு நல்ல வார்த்தைகளை நாலு பேர்கிட்ட பேசுகிறது நல்ல விஷயம், எப்பயுமே பாசிட்டிவான தாட்ஸை வெளிப்படுத்துறது நல்ல விஷயம், நான் அன்னதானம் போடுறது நல்ல விஷயம், எல்லா உயிரினங்களும் தன் உயிர் போல கருதி அதுக்கு சாப்பாடு அன்னம் தண்ணி வைக்கிறது நல்ல விஷயம், நாலு இன்சொல்லான வார்த்தைகள் பேசுறது நல்ல விஷயம், எல்லாரையும் மதித்து நடக்கிறது நல்ல விஷயம். இவ்வளோ நல்ல விஷயங்களை இதனால் வரைக்கும் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு இப்படித்தான், இவன் மோசமானவன் தான்லாம் கிடையாது. நீங்கள் எதை எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ நான் இப்படி பேசுகிறேன்னா, எனக்கு ஏற்ற டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சது அன்னதானம், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஞான தெளிவை கொடுக்கணும், எனக்கு உண்டான விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை விஷயமா ஓடிட்டுருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன எதுனே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓடிட்டுருங்க, அதனால தான் பிரச்சனை. அப்போ என்னென்னா, புதுசாக ஒரு டேட்டா சேவ் ஆகிறதுக்கு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். ஆனால் அப்படி ஒன்ஸ் பதிய வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் அதை யார் நினச்சாலும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது, அது ஒரு போதையாகவே மாறிடும், உங்களுக்கு மிக உயர்ந்த போதையாக மாறிடும். பழக்கம் தான் போதை, நல்ல பழக்கத்தை போதையாக மாற்றிக்கிங்க, உயர்ந்த கட்டத்துக்கு போவீங்க. நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.